ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு வாங்கும் ரசிகலா நம்ம ரொம்ப காலமாக பாரம்பரிய காலை உணவு தான் ஆப்போம் ஆப்ப ரெசிப்பி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பாருங்கள் ஓரம்லாம் நல்லா கிறிஸ்பியாக நடுவில் வந்து சாஃப்டாக வந்திருக்குது இது இந்த ஆப்பத்தை வந்து கார சட்னியோட எப்போதும் வந்து இட்லி தோசை அந்த மாதிரி காலை டிஃபன் எடுத்துப்போம் நம்ம வந்து சண்டே அப்போல்லாம் வந்து ஃப்ரீயான டயத்தில் வந்து ஒன்று விட்டு ஒரு வாரம் வந்து ஆப்பை எடுத்துக்கும் போது நமக்கு ஒரு டிஃப்ரெண்டான காலை உணவாக அமையும் நான் இந்த டம்ளரில் தான் வந்து மெஷர் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு க டம்ளர் வந்து இட்லி அரிசி எடுத்துக்கிறேன் ஒரு டம்ளர் வந்து பச்சை அரிசி எடுத்துக்கிறேன் அது ரெண்டுத்தையும் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கணும் ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சா போதும் ஒரு டம்ளர் வந்து அரிசின்னா கால் டம்ளர் வந்து உளுந்து போதும் கால் டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன் உளுந்து வந்து ரொம்ப சேர்க்க வேணாம் கால் டம்ளர் சேர்த்தா போதும் அதையும் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற வைக்கணும் அரிசியும் உளுந்தையும் ஊறின பிறகு நான் மிக்ஸியில் தான் வந்து அரைக்கிறேன் கொஞ்சமாக இருக்கிறதுனால மிக்ஸியில் அரைக்கிறேன் உங்களுக்கு அதிகமாக அரைக்கும் போது கிரைண்டரில் அரைச்சிக்கலாம் நல்லா வந்து மையை அரைச்சிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து நான் உளுந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அதுக்கு பிறகு வந்து அரிசியை சேர்த்து அரைக்கணும் கொஞ்சம் கூட கொர குறைப்பு இல்லாமல் நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை வந்து ஒரு கிண்ணத்துக்குள்ள மாற்றிடுறேன் இப்போ வந்து மாவை வந்து ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடுறேன் மாற்றிட்டு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்து எட்டுலேருந்து பத்து மணி நேரம் வரைக்கும் நல்லா புளிக்கணும் மாவு நல்லா புளிச்சாதான் வந்து நமக்கு ஆப்பம் வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும் ஓரமும் கிறிஸ்பியாக இருக்கும் ஒரு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் வந்து புளிக்க வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் மாவு வந்து நல்லா புளிச்சு வந்திருக்குது நம்ம வந்து டேஸ்ட்டுக்காக வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கிறேன் சுகரோட வந்து நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணுவோம்ல ஆப்பத்துக்கு எப்போதுமே பால் வந்து ரெடி பண்ணுவோம் அதில் வந்து ரெண்டு கரண்டி வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் பால் சேர்க்கும் போது நமக்கு டேஸ்ட்டும் கிடைக்கும் நீங்கள் ரொம்ப நிறையா அரைச்சிருந்தீங்கன்னா மாவு வந்து உங்களுக்கு தேவையான அளவு வந்து மாவை எடுத்துக்கிட்டு அதில் மட்டும் பால் சேர்த்துங்க மீதமல்ல மாவை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுருங்க பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அதாவது தோசைக்கு அடுத்த பதமாக இருக்கணும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் இப்போ வந்து க பேனில் வந்து ஒன்றரை கரண்டி குழிக்கரண்டி வந்து மாவை சேர்த்து நல்லா ஒரு டைத்துக்கு ரெண்டு டைம் வந்து சுற்றி விடணும் அப்போ தான் வந்து ஓரெல்லாம் மெல்லிசாகவும் நடுவில் வளர்ந்து நல்லா பஞ்சு போலவும் இருக்கும் மீடியத்துக்கும் ஹை ஃப்ளேமில் வந்து வச்சுங்க வச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஓரம் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் மிக்சியிலே வந்து நம்ம ஆப்பா செஞ்சு இவ்வளோ கிறிஸ்பியாக வந்துருக்குது நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க ரசிக்கலாமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் சிம்பில் வந்து கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்